ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ரசம் ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் தக்காளி எதுவும் சேர்க்காம தக்காளியும் நம்ம சேர்த்த போறது இல்ல புளியும் சேர்த்த போறது இல்ல எலுமிச்சம் பழமும் பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ரசம் வைக்க போறோம் இந்த டேஸ்டும் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஈஸியாவும் செஞ்சிரலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் ஒரு கால் கப் துவரம் பருப்புல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா குழைவா வேக வச்சிருங்க குக்கர்ல நான் வந்து பாத்திரத்திலே வேக வச்சிட்டேன் நீ குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சா நல்லா வந்து ஒரு 4-5 விசிலை விட்டு எடுத்துருங்க அப்ப நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு பாருங்க இந்த அளவு நல்லா மசிச்சிருங்க முழு பருப்பு அதிகமா தெரியாம இருக்கு பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சறணும் இப்போ நம்ம இத எடுத்து நம்ம ஸ்டவ்ல வச்சிரலாம் ஸ்டவ்ல வச்சாச்சே இதெல்லாம் வந்து இன்னும் கூட ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துறேன் இப்போ இதெல்லாம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு இப்போ இதுலயே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இது வந்து ஒரு 5 ல இருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் நாம அதுக்குள்ள வந்து குருமுளகு சீரகத்தை தட்டி எடுத்துட்டு வந்தோம்னா கொதிக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் குருமுளகு இது சேர்த்து நம்ம தட்டிக்கலாம் பாருங்க இந்த அளவு தட்டியாச்சு இப்போ இதல வந்து பூண்டு சேர்த்து தட்டிக்கலாம் நான் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துர்க்கேன் அதையும் சேர்த்து சும்மா லைட்டா தட்டிக்கலாம் பாருங்க 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து பருப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிச்சு நம்ம குருமுளகு சீரகம் பூண்டு தட்டி வச்சதை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நாம அதுக்குள்ள வந்து தாளிச்சு அதல கொட்டிடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேத்துறேன் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன் இதல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 2 வரமிளகாய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா வந்து பெருங்காய தூள் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தாளிப்ப வந்து நம்ம பருப்புல சேர்த்துக்கலாம் நம்ம குருமுளகு சீரகம் அதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிப்ப சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்துக்கேன் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இதுல வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழமும் அதுக்கு அப்புறம் கொஞ்சமும் சேர்த்த போறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சுனா நீங்க கூட அதிகமா சேர்த்துக்கோங்க இல்ல கம்மியா வேணும்னா பாதி எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம் நான் கொட்டையில எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துங்க நான் பாதியும் அதுக்கு அப்புறம் கொஞ்சமாவும் சேர்த்துக்கிறேன் கலந்தறலாம் நம்ம டேஸ்டியான பருப்பு எலுமிச்சம்பழமும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ரசம் தயாராயிருச்சு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ